மெய் பொய். இந்த மனித இனத்துல மெய்த்தனமும் இருக்கு பொய்த்தனமும் இருக்கு. இந்த மெய்யும் பொய்யும் நம்ம பேசுற பொருள்ல இருக்கா அப்படி இல்லைன்னா நம்ம பேசுற வார்த்தையில இருக்கா அப்படின்ற கேள்வியோட நான் இந்த தொகுப்பை ஆரம்பிக்கிறேன். ஆஃப்டர் லாங் வெரி லாங் டைம் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வெல்கம் பேக் டு சிந்தனைகளின் கூடம். ஸோ இந்த 65 to 70 டேஸ் ஆஃப் லாக்டவுனில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம், நிறைய விஷயங்கள் கற்றுருப்போம். எது வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமான பொருட்கள், எது வாழ்க்கைக்கு அத்தியாவசியம் இல்லாத பொருட்கள் அப்படின்ற விஷயத்த நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. மக்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கு தேடி போகிறோமா இல்லை அத்தியாவசியம் இல்லாத பொருட்களுக்கு தேடி போகிறோமா அப்படின்ற விஷயத்த இந்த 60 நாட்கள் உங்களுக்கு உணர்த்தியிருக்கோம். அதே மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடாமல், ஒரு தியேட்டருக்கு போகாமல், ஒரு பீச்சுக்கு போகாமல் நம்மளால் வாழ முடியும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த லாக்டவுன் உங்களுக்கு காட்டியிருக்கும். அது கூடவே மெமரிஸ், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பில்டப் பண்ணுறது, ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த லாக்டவுன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கும். அதோட மெயினான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம், நம்மளோட பாரம்பரியம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் அப்படின்ற ஒரு நோய், அதோட மெடிசன்ஸ் இப்போ யாருக்கிட்டையுமே இல்லை, வேக்சின்ஸ் இன்னும் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் எப்படி இதை ஃபேர் பண்ண முடிஞ்சு, எதனால் இந்தியாவோட மார்ட்டாலிட்டி ரேட் கம்மியாக இருக்குது, அது கூடவே ஒரு ஸ்பெயின், ஒரு யூஎஸ், ஒரு யூகே இந்த மாதிரி பல கண்ட்ரீஸில் டெய்லி 1000 பேர் இறந்துட்டு இருந்த சுச்சுவேஷன்ஸ் நமக்கு இந்தியாவில் ஏன் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டி. அந்த இம்யூனிட்டி பேசிக்காகவே நம்மளோட உணவு, நம்ம சாப்பிட்டுருக்க உணவில் பேசிக்காகவே அந்த இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே நம்மளோட உணவில் இருக்குது. அதை தான் நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போன விஷயம். உணவே மருந்து அப்படின்னு சொன்ன விஷயத்தை நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்ததுனால மட்டுமே தான் நம்ம இம்யூனிட்டி நல்லாவே டெவலப் ஆகிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனால் எளிதாகவே ஒரு 80 to 90 இயர்ஸ் அவனால் வாழ முடிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் அன் ஹியூமன் பார்த்திங்கன்னா 50 to 60 இயர்ஸ் தான். அது கூடவே ரீப்ரொடக்ஷன், அந்த காலத்தில் ஒரு ஃபேமிலின்னு எடுத்திங்கன்னா ஈஸியாகவே ஒரு 5 பேர் 6 பேர் பெற்றுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒன்று பெற்றுக்கிறதுக்கே ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு ஓட வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிலைமை நம்மளுக்கு ஏன் வந்தது, நம்மளுக்கு ஏன் வரப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேசிக்காகவே ஃபுட்டு தாங்க. நம்மளோட இந்தியன் ஃபுட் இல்லைன்னா சவுத் இந்தியன் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் யாருமே ஹாஸ்பிட்டல்ஸ் போக மாட்டாங்க, எல்லாருமே அவங்க வீட்டில் தான், அவங்க கிச்சன் தான் ஹாஸ்பிட்டல். இப்போ ஒரு சுக்குமல்லி காஃபி நீங்கள் குடிக்கிறதோ, இல்லை வந்து ஒரு துளசி தண்ணி குடிக்கிறதோ, இல்லைனா கற்பூரவள்ளி கஷாயம் போட்டு குடிக்கிறதோ, இது எல்லாமே உங்கள் இம்யூனிட்டியை டெவலப் பண்ணும். ஜங்க் ஃபுட்டே சாப்பிட்றது கிடையாது. ஒரு இருதய நோய் பிரச்சனை இருக்குங்களா, உங்கள் கொலஸ்ட்ரோலில் பிரச்சனை இருக்கா, அப்போ நீங்கள் வந்து நிறைய இஞ்சி ப்ளஸ் காயக்கல்பம்ன்ற நேச்சுரல் மெடிசன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இஷ்யூஸே இருக்காது. சர்ஜரியே நீங்கள் போக தேவையில்லை. சர்ஜரின்ற ஒரு கான்செப்ட், ஐ மீன் ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல் உங்கள் உடம்பு மேலே, ஒரு கத்தின்றதே ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல் தான், அது நம்ம உடம்புல பட்டுச்சு அப்படின்னா அந்த உடம்போட ஸ்ட்ரென்த்தே வீக்கன் ஆகிடும். அதுக்காக நான் ஹாஸ்பிட்டல்ஸ் போகக்கூடாது, சர்ஜரி பண்ணக்கூடாது, மெடிசின்ஸ் தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. நேச்சுரல் மெடிசன்ஸ்க்கு வந்து டைம் ஆகும், இட் டேக்ஸ் இட்ஸ் டைம். ஆனால் ஒரு நம்ம இமீடியட்டாக ரிசல்ட் வேணும், இமீடியட்டாக நம்மளுக்கு ஒரு தலைவலி அட்டாக் ஆகணும். தலைவலின்றதே வந்து உங்கள் பாடி உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறது தானே தவிர அது வந்து ஒரு இது கிடையாது, அது உங்களுக்கு ஒரு பெயின் கிடையாது. இட் இஸ் இண்டிகேட்டிங் உங்கள் பாடியில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறது தான் ஹெட்ஏக். ஆனால் நம்ம அந்த ஹெட்ஏக்குக்கு என்ன பண்ணுறோம், ஒரு அனாசின், ஒரு வந்து மெட்டாசின், அந்த மாதிரி ஏதாவது ஒரு தலைவலிகள் ரிலீஃப் பண்ணுறது கொடுக்குறோம், நம்ம பாடியை அட்ரஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து நம்மளோட நேச்சுரல் ரெமெடிஸை நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ கூட பாருங்கள், இந்த கொரோனா வைரஸ்க்கு பேசிக்காக என்ன சொல்ல வர்றாங்க, அந்த கபசுர குடிநீரை குடிங்க, அதனால் போகுமா கிடையாது, உங்களோட இம்யூனிட்டி பவர் அது வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு நிலவேம்பு கஷாயத்தை குடிங்க, அப்படிலாம் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ மூலமா நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நம்மளோட பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணுங்கள். சைனா ப்ராடக்ட் வாங்கக்கூடாது, இந்தியாவை மேட் இன் இந்தியா பண்ணுங்கள், அந்த மாதிரி திங்கிங்கோட நம்மளோட வீட்டில் இருக்கிற விஷயங்கள், நம்ம பாட்டி சொன்னதோ, நம்மளோட தாத்தா சொன்னதோ, முன்னோர்கள் சொன்னது என்னன்றதை ஆராய்ச்சி பண்ணுங்கள். நிறைய சித்தா மெடிசன்ஸை வந்து ஆராய்ச்சி பண்ணி உங்கள் வீட்டில் அதெல்லாம் பயன்படுத்துங்க அப்படின்ற வீடியோ மூலமா உங்களை கேட்டுக்கிறேன். இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.